Dear students, today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நிலக்கோளம் புவி அகச் செயல்பாடுகளை பற்றி நாம் இன்று பார்க்க போறோம். அதில் முதலில் நிலக்கோளம் அதாவது அறிமுகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய குடும்பத்தில் புவியினுடைய தனித்தன்மை உள்ள ஒரு மேலாக திகழ்கிறது. புவி தன்னுள் நான்கு கோளங்களை வந்து உள்ளடக்கியுள்ளது. புவி தன்னுள் நான்கு கோளங்களை வந்து உள்ளடக்கியுள்ளது. அதில் முதல் வந்து நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளங்கள். இந்த நான்கு கோளங்களை உள்ளடக்கியதை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அதுதான் அறிமுகம். புவி வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு தனித்தன்மையுள்ள ஒரு மேலாக வந்து திகழ்கிறது. அதில் புவியில் தமிழ் இருக்கக்கூடிய அந்த நிலக்கோளத்தை பற்றியும் வளிக்கோளத்தை பற்றியும் நீர்க்கோளத்தை பற்றியும் உயிர்கோளங்களை பற்றியும் விரிவாக இந்த பாடத்தில் நாம் காணப்படுகிறோம். அப்படி புவியின் கட்டமைப்பிற்கு உட்பட்டு இந்த நிலக்கோளத்தில் வந்து என்னென்ன வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது புவியானது முதலில் வந்து பார்க்கும்பொழுது பாறையால் சூழப்பட்டது. பாறையினால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமைப்பு நிலக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. வளிக்கோளமானது காற்றினால் சூழப்படக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. வளிக்கோளமானது காற்றினால் சூழப்படக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நீர்க்கோளமானது நீரினால் சூழப்படக்கூடியது. அதாவது கடல் பகுதிகளோ ஆறு பகுதிகளோ இது மாதிரி இல்லாமல் கடல் சூழலில் இருக்கக்கூடிய பகுதியை நீரினால் சூழப்படக்கூடியது நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்று கோளங்களில் இருக்கக்கூடியதுதான் உயிர்கோளம் என்று அழைக்கப்படக்கூடியது. அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக அமைகிறது. இதுதான் நிலக்கோளத்தினுடைய புவியின் அமைப்பினுடைய தன்மை. நான்கு அமைப்பாக கருதப்படுகிறது. அது வந்து பார்க்குறப்ப அந்த உயிர்கோளம் அப்படிங்கிறது பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்தர் ஜோன்ஸ் ஆர்தர் ஹோம்ஸ் என்பவர் தான் இந்த நிலக்கோளங்களையும் வளிக்கோளங்கள் உயிர்கோளங்களையும் நிலக்கோளங்களை பற்றி தெளிவாக கூறப்படுகிறது. மேலும் புவியின் கோளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புவியினுடைய மொத்த சதுர பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அமைப்பை வந்து புவி வந்து கொண்டிருக்கக்கூடியது. புவியின் கோளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நான்கு கோளங்களையும் உள்ளடக்கக்கூடியது. ஒவ்வொரு கோளங்களிலும் ஒவ்வொன்றும் ஒரு தொடர்பு படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. நான்கு கோளங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கின்றன. அது வந்து பார்க்கும்பொழுது 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதில் வந்து நிலக்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம் என்று நான்கு கோளங்களை கொண்டுள்ளது. புவியின் கோளங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளால் சூழப்படக்கூடியது. இது மாதிரி கடுமையான பகுதிகளால் காட்சியளிக்கக்கூடியது புவியினுடைய கோளங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீரினால் சூழப்படக்கூடியது நீர்க்கோளம் என்று அழைக்கப்படக்கூடியது. அப்போ வளிக்கோளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றினால் அழைக்கக்கூடிய மேல் வாயுக்களை உள்ளடக்கக்கூடியது. இங்கே பாறைகளாலும் மண்ணிகளாலும் பார்த்தீங்கன்னா மரங்களாகவும் வளரப்படக்கூடியதும் இங்கே வந்து வாயுக்களாக காட்சியளிக்கப்படக்கூடிய வாயுகளாக காட்சியளிக்கப்படக்கூடியதும் இங்கே வந்து நீரினால் காட்சியளிக்கப்படும். இது மூன்றும் இணைந்தது. இங்கே வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கும் இங்கே வாயுக்களை உருவாக்குவதற்கும் பாறைகளை உருவாக்கும். இது வந்து ஒரு புவியினுடைய அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. இது புவி கோளங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. அப்போ புவி கோளங்களில் அமைக்கப்படும் பொழுது புவியின் அமைப்பு மேற்பரப்பும் உட்பரப்பும் அதாவது அதனுடைய தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது புவியின் அமைப்பானது மேற்பரப்பிலும் உட்பரப்பிலும் வெவ்வேறு அதாவது உண்மையிலும் சொல்லப்படும் பார்க்கும் பொழுது தன்மையிலும் வேர்மையிலும் வந்து ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த மூன்று அமைப்புகளாக புவியினுடைய அமைப்பு காணப்படக்கூடியது. ஒன்று வந்து மேலோடு, இன்னொன்று வந்து கவசம், அடுத்து வந்து கர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூன்று அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியது வந்து பார்க்கும் பொழுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கர்வம், மேலோடு, வெளியடுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காட்சியாக அழைக்கப்படக்கூடியது. அப்போ புவியினுடைய அமைப்பு பார்க்கும்பொழுது மூன்று கோளங்களாக கொண்டுள்ளது. அது பார்க்கும் பொழுது புவியினுடைய மேலோடு என்று கருதப்படக்கூடியது. புவியினுடைய மேலோடிலிருந்து வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது புவியின் மேலடுக்கு, இது புவியின் கீழடுக்கு, இது வெளியடுக்கு, இது உட்கருவம் என்று அழைக்கப்படக்கூடியது. அதாவது ஒரு முட்டையை வந்து அவிச்சு அந்த தோலை எடுக்கும் பொழுது ஒரு லேயரும், அடுத்து வெள்ளத்தோல் ஒரு லேயரும்,
அடுத்து மஞ்சள் கருவுருள் அப்படி காட்சியளிக்கப்படக்கூடியது ஒரு புவியின் அமைப்பு. அந்த படத்தை பார்த்தால் தெரியும் இந்த புவியினுடைய அமைப்பை பற்றி தெரியும். மேலும் இந்த மேலோடு என்ன அமைப்பை கொண்டிருக்கிறது, கசவம் என்ன கொண்டிருக்கப்படக்கூடியது, கர்வம் என்ன அப்படிங்கிறது பற்றி சொல்லப்படக்கூடியது. கவசம், கர்வம், மேலோடு மூன்று அமைப்புகளை பார்க்கும்போது புவி வந்து ஒரு திடமான மேற்பரப்பை கொண்டுள்ளதுதான் நிலப்பலம் என்று அழைக்கப்படக்கூடியது. ஒரு திடமான நிலக்கோலம் அப்படின்னு சொல்லுவோம். புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களுக்கு தான் வாயு கோலம் என்று அழைக்கப்படக்கூடியது. அதே வந்து புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், அடுத்தது ஆறுகள், ஏரிகள் மற்றும் துருவப்பணிகள், பாலங்கள், இதெல்லாம் நீர்ப்பகுதியிலான வந்து நீர்க்கோலம் என்று அழைக்கப்படக்கூடியது. உயிர் உருவாவதற்கு, உயிர் கோலங்கள் வந்து உருவாவதற்கு இது ஒரு சூழலாக அமைந்திருக்கக்கூடியது. உயிரினங்களை வாழும் அடுக்கு வந்து உயிர் கோலம் என்று அழைக்கப்படக்கூடியது. புவியினுடைய ஒரு திடமான மேற்பரப்பு நிலக்கோளமும், அடுத்தது புவியினுடைய சூழ்நிலை வாயுக்களால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வாயு கோளமும், புவியின் மேற்பரப்பில் பெருங்கடலும் ஆறுகளும் ஏரிகளும் உள்ளடக்கியக்கூடியது நீர்க்கோளமும், மேலும் மூன்று கோளங்களுக்கும் ஒன்று சேர்வதால், இந்த மூன்று கோளங்களும் ஒன்று சேர்வதால் ஒரு உயிரினங்கள் உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய, உயிரினம் உருவாக்கப்படக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது. அந்த உயிரினங்களை கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கப்படும் பொழுதுதான் புவியின் அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப மேல் கவசம், கீழ் கவசம், வெளிக்கவசம், உட்கருவம் என்று அழைக்கப்படக்கூடியது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு, அதில் இருக்கக்கூடியது வந்து பார்க்குறப்ப வெப்ப அடுக்கு, அடுத்து இடையடுக்கு, இப்படி மூன்று அமைப்புகளையும் கொண்டுள்ளது மீளடுக்கு, கீழடுக்கு, புவியுடைய மேலடு. அப்போ ஒரு ஒரு உருவம், அதாவது ஒரு புவியினுடைய ஒரு அமைப்பையும் ஒரு புவியினுடைய அமைப்பையும் எப்படி நாம் உருவாக்கி கொடுக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதனுடைய அமைப்பு தான் வந்து பார்க்குறப்ப மூன்று பகுதியாக இருக்கும். ஒன்று மேலோடு, கவசம், கர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ புவியில் இருக்கும்பொழுது புவியினுடைய மேலோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா புவியினுடைய மேலோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 கிலோமீட்டர் முதல் புவியினுடைய மேலோடு 5 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படக்கூடியது. புவியின் மேலோடு 5 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படக்கூடியது. அதுவும் வந்து பார்க்குறப்ப புவியினுடைய தோல் போன்ற ஒரு புவி மேலோடு அப்படிங்கிறது. அதில் இப்போ புவியினுடைய மேலோடு வந்து திடமாகவும் இறுக்கமாகவும் காணப்படக்கூடியது. அதில் வந்து பார்க்கும்பொழுது சியா, அதாவது வந்து SIAL, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா என்றும் அழைக்கப்படக்கூடியது. சிலிக்கா என்று அழைக்கப்படக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் என்று அழைக்கப்படக்கூடியது. அப்போ இது வந்து எப்படி அழைக்கப்படுகிறதுனா சியால் என்று அழைக்கப்படும், கடலடி திட்டத்தில் வந்து பார்க்கப்படப்ப சியால் என்று அழைக்கப்படக்கூடியது. புவியினுடைய மேலோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சியால் என்று அழைக்கப்படக்கூடிய கடலடி மேலோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாக பிரிக்கலாம். இதை ஒன்று புவியின் மேலோட்டில் இருக்கக்கூடியது வந்து எப்படி சியால் யார், அதாவது சிலிக்கா அலுமினியம் சியால் என்று அடக்கு வந்து அடுக்கு, இந்த புவியினுடைய மேல் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சியால் என்று அழைக்கப்படுகிறது. சியால் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய மரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை வந்து காணப்படக்கூடியது. புவியினுடைய மேலோடு வந்து திடமாகவும் இறுக்கமாகவும் காணப்படக்கூடியது. ஓசோன் புலம் சொல்லக்கூடிய கடலடி திட்டமான கண்ட திட்டம் போல் வந்து ஓசோன் ஃப்ளோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசோன் ஃப்ளோ, அதாவது வந்து கண்ட கடலடி திட்டங்கள் இருந்து காணப்படக்கூடியது. இது புவி மேலோடு என்று அழைக்கப்படக்கூடியது. அப்போ நிலக்கோளம் மற்றும் புவி மேலோடும் ஆகிய இரண்டும் வெவ்வேறு பகுதிகளாக காணப்படக்கூடியது. அப்போ புவி மேலோட்டிலிருந்து உள்ளடக்கிய கவசத்தின் மேற்பகுதி தான் புவியினுடைய மேலோடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ புவி நிகர்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. புவி நிகர்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு செய்தியின் போல புவி நிலக்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. அது அனைத்து பாறைக்குளங்களும் கொண்டுள்ளது. அந்த அனைத்து பாறைக்குளத்திலும் புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்களின் நிலக்கோளமும், புதன், வெள்ளி, செவ்வாய் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த கோள்களின் நிலக்கோளமும் புவியினுடைய பாறைக்குளத்தை விட கடினமாகவும் தடிமனாகவும் காணப்படக்கூடியது. புவியினுடைய கடினமாகவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா தடிமனாகவும் காணப்படக்கூடிய புவி நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புதன், வெள்ளி, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கோள்களை வந்து உள்ளடக்கக்கூடியது புவியினுடைய மேலோடு என்று அழைக்கப்படக்கூடியது. இதனுடைய கண்ட மேலோடு பெருங்கடல் என்று அழைக்கப்படும் பொழுது இதனுடைய படம் வந்து பார்க்கும் பொழுது
கிளாரிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காட்சியளிக்கப்படக்கூடிய ஒரு கண்ட மேலோட்டிட்டு கண்ட கீழ்த்திட்டு அது கண்ட மேலோடு பெருங்கடலோடு என்று இப்படி பிரிவினையாக அமைக்கப்படக்கூடியதான் புவியினுடைய மேலோடு என்று அழைக்கப்படக்கூடியது. இதனை தொடர்ந்து கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கவசம் அடுக்கு அப்படிங்கிறது இதில் 2900 கிலோமீட்டர் வந்து கவசம் அடைக்கக்கூடியது. எனது 2900 கிலோமீட்டர் இந்த உள்ளடக்கியது கவசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புவி மேலோட்டினுடைய கீழ்ப்பகுதியிலே வந்து கவசம் என்று அழைக்கப்படும். புவி மேலோட்டி கீழ்ப்பகுதி வந்து கவசம் என்று அழைக்கப்படக்கூடியது. சுமார் 2900 கிலோமீட்டர் வந்து இப்போ அடிக்கடி காணப்படக்கூடியது. இங்கு வந்து பார்த்தீங்கன்னா CRSIMG அப்படின்னு சொல்லக்கூடிய சியால் அல்லது மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சியால் அல்லது மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிமா என்று அழைக்கப்படக்கூடியது. சிமா என்று அழைக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா சியால். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னீசியம். அப்போ சியால் சிமா என்று அழைக்கப்படக்கூடியது. இவ் அடுக்கு வந்து சிமா என்று அழைக்கப்படக்கூடியது. கவசத்தின் மேற்பகுதியில் காணப்படக்கூடியது. கவசத்தினுடைய மேற்பகுதியில் காணப்படக்கூடியது. உருகிய நிலையில் பாறை குழம்பு அதாவது மாப்பா என்ற ஒரு துகள்களை கொண்டுள்ளது. பாறை குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாப்பா என்ற துகள்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது பாறை குழம்பு என்று அழைக்கப்படக்கூடியது. புவியினுடைய மேலுள்ள கவசம் 2900 கிலோமீட்டர் புவியின் மேலோட்டின் கீழ் உள்ள பகுதி தான் கவசம் என்று அழைக்கப்படக்கூடியது. இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியளிக்கை போல கணக்கு உட்டர்வம் வெளிக்கருவம் மேல்கருவம் என்று அழைக்கப்படக்கூடிய 3 அமைப்பை கொண்டு இது உட்டர்வமும் இது கீழும் இது வெளியெடுக்காக காணப்படக்கூடியது. இப்படி 3 அமைப்புகளை கொண்டுள்ளதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சியால் எம்ஜி அப்படி சொல்லக்கூடிய மேக்னீசியம். அப்போ சிமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாறை குழந்தை அதாவது மாக்மா என்று லாஸ்டாக அழைக்கப்படக்கூடியது இது ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து கர்மம் அப்படிங்கிறது கோர் புவி கவசத்திற்கு கீழ் உள்ள புவி மையத்தில் உள்ள கீழ் உள்ள ஒரு அடுக்கு கர்வம் என்று அழைக்கப்படக்கூடியது. இது மிக வெப்பமான கர்வத்தை பார்க்கும் பொழுது வந்து பார்க்கும் பொழுது கர்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மையத்தில் புவியின் மையத்தில் இருக்கக்கூடியது. அப்ப NIFE அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எண்ணெய் அப்படிங்கிறது நிக்கல். இது வந்து இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் NIFE நைஃப் அதாவது நைஃப் என்று அழைக்கப்படக்கூடியது. இது வந்து ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவம் வந்து பார்த்தீங்கன்னா திடநிலையிலும் வெளியெடுக்கிறது வந்து திரவ நிலையிலும் காணப்படக்கூடியது. இது உட்கருவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கு வந்து ஒரு அமைப்பிலும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவம் திடநிலையிலும் வெளியெடுக்கு வந்து திரவ நிலையிலும் உள்ளது. புவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தான் இதில் காணப்படுகிறது. அதாவது நிக்கல் இரும்பு சொல்லுவாங்க நைஃப் அதாவது நைஃப் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த மையத்தின் ஒரு உட்கருவி பகுதியில் வந்து அழுத்தம் காணப்படுவதுள்ளால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வம் எப்படி அமைந்திருக்கிறது அதில் நைஃப் எப்படி நிக்கல்னா இரும்பு என்ன அப்படிங்கிறத பற்றி வெளிப்படுத்தக்கூடியது. இதில் அழுத்தம் வந்து திசை காட்டும் காந்த திசை காட்டும் கருவி வந்து காணப்படக்கூடாது. அது ஒரு மேக்னட்டிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது போல ஒரு உட்கருவம் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் கர்வம் என்று அழைக்கப்படக்கூடியது நைஃப் என்று அழைக்கப்படுவது. புவியினுடைய மையப்பகுதியில் வந்து காணப்படக்கூடிய திடநிலையிலும் திரவ நிலையிலும் காணப்படக்கூடிய மேலொழுக்கும் கீழடுக்கும் என்று திரவ நிலையிலும் காணப்படக்கூடியது. இப்போ புவியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 3 அமைப்பாக பார்க்கப்பட்டோம். ஒன்று வந்து மேலோடு புவி மேலோடு கவசம் கர்வம் என்று அழைக்கப்படக்கூடியது. அப்போ 3க்கும் இது வந்து ஒரு 5 முதல் 30 கிலோமீட்டர் புவியினுடைய மேலோடு காணப்படக்கூடியது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கவசம் 2900 கிலோமீட்டர் இது வந்து உட்கர் ஒரு மையத்தில் அமைந்திருக்கக்கூடியது. 3வது பகுதியாக மையத்தில் அமைந்திருக்கக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியா என்று ஒரு அடிப்படை கூறாகவும் இங்கே வந்து சிமா என்ற ஒரு அடிப்படை கூறாகவும் இங்கே வந்து நைஃப் என்று அழைக்கப்படக்கூடியது. இப்போ 3 அமைப்புகளை கொண்டுள்ளது. இங்கே மாத்மா என்ற ஒரு பருவ அதாவது குழம்பு அதாவது பாறை குழம்பு என்று அழைக்கப்படக்கூடியது. இங்கே நைஃப் என்றது நிக்கல் அல்லது இரும்பு என்று அழைக்கப்படக்கூடியது. இது வந்து புவியின் மேலடுக்கு வந்து காணப்படக்கூடியது. இதில் வந்து மேலும் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு அப்படின்னு பார்க்கறது வந்து பார்க்கும் பொழுது இந்த 3 அடுக்களை உள்ளடக்கி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் புவியினுடைய அமைப்பாக கருதப்படக்கூடியது. புவியின் அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது அதில் 3 புவி மேலோடு கவசம் கர்வம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பாறைகள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. அதாவது புவி மேலோடு பாறைகளின் உறைவிடமாக காணப்படுகிறது. புவியினுடைய மேலோடு பாறைகளின் உறைவிடமாக காணப்படுகிறது.
அதுல வந்து பாக்குறப்ப தாதுக்களுடைய கலவையா பாறைகள் அழைக்கப்படுது. தாதுக்களுடைய கலவை தான் பாறைகள் அழைக்கப்படக்கூடியது. மேலும் இதுல வந்து பார்க்கும் பொழுது பாறைகள் வந்து கிரானைட் போன்றும் திடமாகவும் களிமண் வந்து மென்மையாகவும் மணல் ஒன்று துகள்களாகவும் காணப்படக்கூடியது. அப்ப பாறைகள் வந்து குவி மேலோடு பார்க்கும் பொழுது கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையோட கடினமான பகுதியும் திடமான பகுதியிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுதும் களிமண் வந்து மென்மையான பகுதியிலும் மணல் துகள்களாகவும் இதனுடைய பாறை வகைகள் வந்து காணப்படக்கூடியது. மணல் போன்று துகள்களாக காணப்படுகிறது. இதுல பார்க்கும் பொழுது பாறைகள் ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது 2016 ஆம் ஆண்டு உலகிலேயே மிக ஆழமான பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா உள்ள மர்மான்ஸ்க் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோலா சூப்பர் கோல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆளி, அதாவது 12,262 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் காணப்படக்கூடியது. அதோட மட்டும் இல்லாம 2012 44 சாரோ கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் இருந்து பார்க்கும் பொழுது இது வந்து 12,376 கிலோமீட்டர் அமைப்பு கொண்டிருக்கிற புருஷ் கலிபோரா சொல்லக்கூடிய துபாயில இதை விட 15 மடங்கு புவியினுடைய உட்புறத்தை வந்து கொண்டு காணப்படக்கூடியது. ஆராய்ச்சியை தொடர்ந்து இன்றும் நடைபெற்று வருகிற இந்த ஆழமான அகலி சொல்லக்கூடிய இந்த பாறை வகையில் ஆழமான எங்கெங்கள் மர்மான்ஸ் புருஷ் கலிபோரா சொல்லக்கூடியது 44 அதாவது சர்வே கிணறு சொல்லக்கூடிய 12,376 மீட்டர் ஆழம் உடையது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப பார்க்கும் பொழுது இந்த பாறைகளுடைய இந்த ஆழத்தை பார்க்கும் பொழுது கணக்கிடும் பொழுது பாறைகளின் வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 வகையாக பாறைகள் காணப்படுகிறது. பாறைகள் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் அவற்றை பின்வரும் அடிப்படையில் வந்து பிரிக்கப்படுகிறது. 1 தீப்பாறை அதாவது இக்னியஸ் ராக் என்று அழைக்கப்படக்கூடியது. 2 படிவு பாறை அப்படிங்கிறது பார்க்குறப்ப செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. 3 உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உருமாறிய பாறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 பாறை வகைகளையும் தொடர்ந்து பாறையுடைய சுழற்சி முறை தான் வந்து தீப்பாறை படிப்பாறை உருமாறிய பாறையாக பாறையுடைய சுழற்சி முறை வந்து காணப்படுகிறது. அதிலே முதல் வகையான பாறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தீப்பாறை என்று அழைக்கப்படக்கூடிய முதல் வகையான பாறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தீப்பாறை என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த தீப்பாறை வந்து இக்னியஸ் அப்படிங்கிற என்ற சொல் வந்து லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த இக்னியஸ் அப்படிங்கிறதுக்கு பொருள் லத்தீன் சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு என்பது பொருளாகும். புவியினுடைய அந்த ஆழத்தில் பாறைகள் வந்து உருகும் போது அந்த உருகிய நிலையில் காணப்படும் பொழுதுதான் பாறை குழம்பு வந்து காணப்படக்கூடியது. அதாவது உள் ஆழத்தின் உள் பகுதியில் காணப்படும் பாறை குழம்பு என்று காணப்படக்கூடியது. அதோட வந்து பார்க்கும் பொழுது பாறை குழம்பானது மேல் பகுதியில் வந்து லாவா என்று அழைக்கப்படக்கூடிய மேலோட்டில் வந்து பூமியினுடைய மேலோட்டில் காணப்படக்கூடியது லாவா என்று அழைக்கப்படக்கூடியது. இது வந்து தீப்பாறைகள் ஒரு வகையான பாறை காணப்படக்கூடியது. மேலும் இந்த பாறை குழம்பானது வெப்பம் தங்கும் பொழுது அல்லது அந்த பீடபூமிகள் உருவாகும் பொழுதோ இப்பாறைகள் வந்து தக்கான பீடபூமிகள் சில உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது தீப்பாறைகள் உருவாகும். அது உதாரணமாக பார்க்கும் பொழுது கருங்கல், பசல், தீப்பாறை, முதன்மை பாறை, தாய்ப்பாறை என்று அழைக்கப்படக்கூடியது. அதாவது முதன்மை பாறைகள் என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் கூறப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறை என்று அழைக்கப்படக்கூடியது. ஏன்னா மற்ற பாறைகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காணப்படக்கூடியது இப்பாறைகள் இங்கு உருவாகக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. உதாரணமாக லாவா பாறை குழம்பு அதாவது இக்னேஸ் என்ற சொல்லுக்கு வந்து நெருப்பு என்று அர்த்தம். அதாவது லத்தீன் சொல்ல பாறை குழம்பு உருவாகக்கூடிய உருகல் அது வந்து மேலோட்டம் வந்து லாவா என்ற அமைப்பு உருவாகக்கூடியது. மேலோட்டின் தன்மையானது பீடபூமி பகுதியில் இருக்கும்பொழுது கருங்கல் கிடைக்கிறது, பசலிட்டு தீப்பாறைகள். அது தீப்பாறையிலே முதன்மையான பாறை எது அப்படின்னா தாய்ப்பாறை என்று அழைக்கப்படக்கூடியது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ திடமாக காணப்படக்கூடிய பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. மேலும் 2வது அமைப்பு அப்படின்னு பார்க்கறது படிவு பாறை என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த படிவு பாறை செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியது. செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியது படிவு பாறை என்று சொல்லக்கூடியது. அந்த படிவு பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் லத்தீன் சொல் வந்து படிதல் என்று பொருள், அதாவது படிதல் என்று பொருளாகும். இது சிதைவுற்று துகள்களாக அதாவது சிறு துகள்கள் பனியாறுகள், காற்று, ஆறுகள் போன்றவற்றால் கடத்தப்பட்டு ஒரு இடத்திலிருந்து கடத்தப்பட்டு இன்னொரு இடத்திலிருந்து படி வைக்கப்படக்கூடிய பேருக்கு தான் படிவு பாறைகள் என்று அழைக்கப்படும். இவ்வாறு படிவு பாறைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கியிருக்கலாம். பல மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஓரிடத்தில் மைக்ரேட் ஆகக்கூடியது பனியாறுகளோ ஆறுகளோ சிறு துகள்களாகவோ வந்து
மைக்ரேட் ஆகுறது படிவுக்கு பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. அந்த படிவு பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தாவரங்கள் விலங்குகள் படிந்து துள்ளுரின்னு சொல்லக்கூடிய எச்ச பண்டங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது பழமையான பொருட்கள் எல்லாம் அழித்து ஒரு இடத்தில் புதைந்து அந்த இடத்திலிருந்து மாற்றி அமைக்கப்படக்கூடியது. அப்ப அங்கு உதாரணத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா படிப்பாறைகள் மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, அடுத்து சுண்ணாம்பு, சிப்சம், நிலக்கரி மற்றும் கூட்டு பாறைகள் கோ ஆர்டின்னு சொல்லக்கூடிய மாதிரி வந்து கூட்டு ஆர்டின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வந்து சிதைவுகள் எல்லாம் உருவாக்கக்கூடியது. என்னென்ன அப்படின்னா சுண்ணாம்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி, சிப்சம், இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது. சிப்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிவு பாறைகளால் படிய வைக்கப்படக்கூடியது. இது வந்து படிவு பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடியது. மேலும் இந்த பார்க்கும் பொழுது இந்த படிவு பாறைகள் வந்து தொடரும் பொழுது வந்து பார்க்குறப்ப மூன்றாவது வந்து பார்க்கும் பொழுது உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உருமாறிய பாறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செடிமெண்ட்ரி ராக்ஸ் மெட்டாஃபர்மிக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெட்டாஃபர்மிக் என்ற சொல் வந்து மெட்டாஃபர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் என்னன்னா உருமாறுதல் என்று அழைக்கப்படும். உருமாறிய பொருள் பார்த்தீங்கன்னா உருமாறுதல் மெட்டாஃபர்மிக் சொல்லக்கூடியது, உருமாறுதல் என்று அழைக்கப்படும். இந்த மூன்று வகையான பாறைகள் வந்து தீ பாறைகள் படிவு பாறைகள் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போதுதான் இந்த உருமாறிய பாறைகள் அதாவது பிளவு ஏற்படும் அல்லது இடமிட்டு இடம் நகரும். இது இரண்டு மாற்றங்களால் உருவாகும் போதுதான் உருமாறிய பாறைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அதுதான் உருமாறுதல் மெட்டாபரிஸ் சொல்லக்கூடிய மெட்டாபபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருமாறிய பாறைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகக்கூடியது. அப்ப உருமாறிய பாறைகளாக உருவாகக்கூடியது பாறைகள் உருமாறிய அழைக்கக்கூடிய கிரானைட், நீ சாம்பு அல்லது பசல்ட், சிஸ்டு, சுண்ணாம்பு பாறை, சலவைக்கல், மணற்பாறை, வாட்ஸைட் பாறை, இந்த வகையான பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிசல்ட், சிஸ்டு, அடுத்து சுண்ணாம்பு, இது போன்ற நிறைய பாறைகள் வந்து பார்க்கப்பட நீஸ், பசல்ட், நீஸ், அடுத்தது பசல், இது போன்ற அமைப்புகள் வந்து இந்த பாறை உருமாறிய பாறைகள் வந்து உருவாக்கக்கூடியது. கிரானைட்டு கற்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா இடம் உண்டு. அப்போ தீப்பாறைகளும் படிவுக்க பாறைகளும் அதோட அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டு அமைகிறது தான் உருமாறிய பாறைகள் என்று அழைக்கப்படும். அப்போ பாறையுடைய சுழற்சி சைக்கிளிக் அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ் போல இருப்பதா ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாறை சுழற்சியானது ஒரு தொடர்பு நிகழ்வாகும். அதாவது இப்போ ஒரு புவியினுடைய நீர்ப்பாறைகள் என்ன இருக்குது படிவு பாறைகள் என்ன இருக்குது உருமாறிய பாறைகள் இது போன்ற ஒரு தொடர்பு கொண்டது. அது சுழற்சியெல்லாம் வந்து தீப்பாறை படிவு பாறை உருமாறிய பாறைகள் என்ற அமைப்பிலிருந்து மற்றொன்றும் உருமாற்றம் சொல்லக்கூடியது. அதாவது உருமாற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கும் அதுதான் பாறை சுழற்சி அப்படிங்கிறது. ஒரு சிறு துகள்களாகவோ மணல் பரப்புகளாகவோ ஆறுகளாகவோ இது மாதிரி படி வைக்கப்படக்கூடிய பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பை அதாவது பாறை சுழற்சிகள் வந்து இது மாற்றி அமைக்கக்கூடியது. அப்போ தீப்பாறை படிவு பாறை உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படிங்கிறது ஒரு பாத்திரம் அதாவது சூரிய குடும்பத்திலிருந்து எவ்வாறு அது வந்து பிடிக்கக்கூடிய என்னென்ன பார்க்கலாம் காற்றினால் பாறையினால் நீரினால் வாயுக்களால் இது போன்ற கோளங்களை அமைப்பு எப்படி காணப்படுகிறது. புவியினுடைய கோளங்கள் வந்து 510 மில்லியன் சதுர கிலோ பரப்பளவில் வந்து காணப்படக்கூடிய புவியினுடைய அமைப்பு அதுல வந்து பார்க்கலாம் மூன்று அமைப்பு ஒன்று புவி மேலோடு கவசம் கர்வம் என்று பார்த்தோம். அதில் சியால் சிமா நைட் என்ற ஒரு அமைப்பையும் பார்த்தோம். அதனை தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது பாறை வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாறைகள்லாம் என்ன பாறைகள் வந்து உண்மையிலோடு எப்படி உருவாக்குகிறது பாறையுடைய வகைகள் என்ன தீப்பாறைகள் படிவு பாறைகள் உருமாறிய பாறைகள் இந்த மூன்று அமைப்பையும் சேர்ந்து தான் பாறை சுழற்சி என்று ஒன்றின் அடிப்படையில் ஒன்றாக பார்க்கப்பட்டோம். இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வகுப்பில் வந்து தொடரும்.